ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ காமிக்கல் ராஜா. ஆல்ரெடி எம்சியூவில் மல்டிவர்ஸ் கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் மல்டிவர்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல டாபே அண்ட் ஆண்ட்ரூ வர்சன் ஸ்பைடர்மேனை காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் மூணு ஸ்பைடர்மேனை ஒரே மூவியில் ஒன்னா அப்பியர் ஆகிறத பார்த்தோம். பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஸ்பைடர்மேனோட 20 மேலே இருக்கிற ஆல்டர்னேட் வர்சன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் ஒரே நேரத்தில் ஒரே இவெண்ட்ல அப்பியர் ஆயிருக்காங்க. அதுவும் மார்வலோட அல்டிமேட் காமிக் யூனிவர்ஸ் த ஸ்பைடர் வர்ஸ்ல. அந்த காமிக்ல நீங்க ஏகப்பட்ட ஸ்பைடர்மேனை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல த அல்டிமேட் காமிக்ஸ் யூனிவர்ஸ்ல அப்பியர் சில ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்பவும் போல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், காமிக் ராஜா சேனலை ஜஸ்ட் ஒரே தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இவ்வளவும் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்பைடர்மேன் நாயர் மார்வல் காமிக்ல எர்த் 90214 யூனிவர்ஸ்ல இந்த ஸ்பைடர்மேன் நாயரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்பைடர்மேனோட ஸ்டோரிய பாத்தீங்கன்னா, இயர் 1932 நியூயார்க் சிட்டி. இங்க கிரிமினல்ஸ் ஆக்டிவிட்டி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சிட்டியோட கிரைம் லார்ட் நார்மன் ஆஸ்பான் பெரிய பிசினஸ் மேனா இருப்பான். காப்ளின் என்ற பேர்ல பெரிய இல்லீகல் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இந்த யூனிவர்ஸ்ல பீட்டர் பார்க்கர் ரொம்பவே கஷ்டத்துல இருப்பான். அவனால அவனோட யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியல. ஏன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவனோட அங்கிள் பென் இப்போ உயிரோட இல்ல. அங்கிள் பென் வேர்ல்டு வார் 1 ஏர்ஃபோர்ஸ் பைலட்டா இருப்பாரு. வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல சில கிரிமினல்ஸ் அங்கிள் பென்னை கொன்னுறாங்க. அந்த கிரிமினல்ஸ் வேற யாரும் இல்ல, கிரைம் லார்ட் காப்ளின்காக ஒர்க் பண்றவங்க. அங்கிள் பென்னை கொன்னவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பீட்டர் டெய்லி பியூகல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ற பென் யூரி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் பீட்டருக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, சில கிரிமினல்ஸ் காப்ளின்காக ஒரு ஏன்சியன் ஸ்பைடர் ஸ்டாச்சுவை கடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு பீட்டர் அந்த கிரிமினல்ஸ ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இடத்துக்கு போயிருப்பான். அப்பதான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, அந்த ஏன்சியன் ஸ்பைடர் ஸ்டாச்சு ஒரு கிரிமினல் கையால தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருது. அண்ட் அதுல இருந்து ஏகப்பட்ட ஸ்பைடர்ஸ் வெளியே வருது. அதுல இருந்து வந்த ஒரு ஸ்பைடர் பீட்டரை கடிச்சிருது. ஸ்பைடர் கடிச்ச உடனே பீட்டருக்கு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. அந்த கனவுல ஒரு ஜாயின்ட் சைஸ் ஸ்பைடர் பீட்டரை நோக்கி முன்னாடி வருது. பீட்டர் அந்த பெரிய சைஸ் ஸ்பைடரை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறான். பட் அந்த ஸ்பைடர் பீட்டரை காயப்படுத்த வரல. பீட்டருக்கு ஸ்பைடர் சக்திகள் கொடுக்க வந்திருக்கு. ஏன்னா அதுதான் த ஸ்பைடர் காட். இங்கிருந்துதான் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா உருவாகிறான். காப்ளின் அண்ட் கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து இந்த நியூயார்க் நகரத்தை காப்பாற்ற ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்பைடர்மேன் நாயரோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் மத்த ஸ்பைடர்மேன் மாதிரி தான். பட் இவனுக்கு வெப் ஷூட்டர்ஸ் தேவையில்ல. இந்த ஸ்பைடர்மேன் நாயருக்கு ஆர்கானிக் வெப் இருக்கு. டாபே வர்சன் ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் இவனோட கையில இருந்து வெளியே வரும். அப்புறம் இந்த ஸ்பைடர்மேன் ரிவால்வர் யூஸ் பண்ணுவான். கிரிமினல்ஸ கொல்றதுக்காக கிடையாது, டிஃபென்ஸ் பண்றதுக்காக. சுப்பீரியர் ஸ்பைடர்மேன். சுப்பீரியர் ஸ்பைடர்மேன் எர்த் 616 மெயின் யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஈவெண்ட். மார்வல் காமிக்ல இந்த சுப்பீரியர் ஸ்பைடர்மேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்டோரி லைன். அப்புறம் இந்த சுப்பீரியர் ஸ்பைடர்மேன் பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஹோல் ஸ்பைடர் வர்ஸ் காமிக்க புரிஞ்சிக்க முடியும். சுப்பீரியர் ஸ்பைடர்மேன் யாரு, இவனோட ஆர்ஜின் என்னன்றத நான் சுருக்கமா சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்டோரி லைன் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 1.5 வரைக்கும் ஓடி இருக்கு. இதை பத்தி பேச ஆரம்பிச்சா 4 கூட பத்தாது, அவ்வளவு பெருசு. சோ ஷார்ட்டா நான் சொல்லி முடிக்கிறேன். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது ராஃப்ட் பிரிசன் இடத்துல இருந்து. ராஃப்ட் பத்தி சொல்லணும்னா, இங்க சூப்பர் வில்லன்ஸ கைதியாக்கி அடைச்சு வச்சிருப்பாங்க. திடீர்னு இங்க அலாரம் சிஸ்டம் அடிக்கிற சத்தம் கேக்குது. எல்லா சோல்ஜர்ஸும் அலாரம் அடிக்கிற சிறைக்கு வேகமா போறாங்க. அந்த சிறையில வேற யாரும் இல்ல, டாக்டர் ஆக்டேவியஸ் தான் அந்த அலாரம் ஆன் பண்ணிருப்பாரு. அந்த சிறையில டாக்டர் ஆக்டேவியஸ் ரொம்ப மோசமான நிலையில இருந்தாரு. அவரோட பாடி கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நோய் இருந்திருக்கு. அந்த நோயில இருந்து குணமாகறதுக்காக அவர் ரொம்பவே முயற்சி பண்ணிருப்பாரு. பட் இப்போ அவரு சாகர நிலைமையில இருந்தாரு. அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, ரொம்ப நாளா சும்மாவே இருந்தவர் திடீர்னு எதுக்கு அலாரம் ஆன் பண்ணனும். அப்பதான் டாக்டர் ஆக்டேவியஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேரை சொல்றாரு. அந்த பேர் தான் பீட்டர் பார்க்கர். இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனா மாதிரி சந்தோஷமா ஸ்விங் பண்ணிட்டு இருப்பான். அவனோட லைஃப் முன்ன மாதிரி கிரிட்டிக்கலா இல்ல. ஒரு நல்ல வேலையில இருக்கான். ஆண்ட்மே கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். அப்புறம் கூடிய சீக்கிரம் மேரி ஜேன் கூட கல்யாணம் ஆக போகுது. இந்த சந்தோஷமான நேரத்துல தான் அவெஞ்சர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து ராஃப்டுக்கு போகிறான். அண்ட் அவெஞ்சர்ஸ வெளியே நிக்க வச்சு அவன் மட்டும் டாக்டர் ஆக்டேவியஸ தனியா சந்திக்க போயிருப்பான். டாக்டர் ஆக்டேவியஸ் ஸ்பைடர்மேனை பார்த்து பீட்டர் பார்க்கர்னு சொல்லுவாரு. ஸ்பைடர்மேன் தன்னோட மாஸ்க ரிமூவ் பண்ணிட்டு, ஆமா நான் தான் பீட்டர் பார்க்கர்னு சொல்லுவான். பட் டாக்டர் ஆக்டேவியஸ் அகைன் ஸ்பைடர்மேனை பார்த்து, இல்ல நீ பீட்டர் பார்க்கர் கிடையாது, நான் தான் பீட்டர் பார்க்கர்னு சொல்வாரு. அப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது, ஒரு உண்மையும் தெரிய வருது. என்னன்னா, உண்மையிலேயே டாக்டர் ஆக்டேவியஸ் தான் பீட்டர் பார்க்கர்.
அண்ட் ஸ்பைடர்மேன் தான் டாக்டர் ஆக்டேவியஸ். புரியல சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஆக்டேவியஸுக்கு இருந்த நோயினால ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம உயிரோடு இருக்க போறோம்னு. ஸோ அதனால டாக்டர் ஆக்டேவியஸ் ஒரு ட்ரோன் மூலியமா ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணி ஸ்பைடர்மேனோட கான்சியஸ தன்னோட பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. இது மூலமா டாக்டர் ஆக்டேவியஸ் பீட்டர் பார்க்கரோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவனோட லைஃபையே வாழ ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் பீட்டர் டாக்டர் ஆக்டேவியஸோட பாதி செத்து போன பாடியில மாட்டிக்கிட்டு ராஃப்டோட சிறையில கைதியா இருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சூப்பீரியர் ஸ்பைடர்மேன் காமிக்க படிக்கணும். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் வேணா இந்த சூப்பீரியர் ஸ்பைடர்மேனோட ஃபுல் ஸ்டோரி லைனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவா போடுறேன். இந்தியன் ஸ்பைடர்மேன் பவித்ர பிரபாகர். எர்த் நம்பர் 50101 ஸ்பைடர்மேன் ஒரு இந்தியனா இருப்பான். இவனோட பேர் தான் பவித்ர பிரபாகர். பீட்டர் பார்க்கர், பவித்ர பிரபாகர். இந்த மாதிரி எர்த் 50101 சில கேரக்டரோட நேம்ஸ் இந்தியன் நேம்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேரி ஜேன், மீரா ஜேன், ஆண்ட் மே, ஆண்டி மாயா, அங்கிள் பென், அங்கிள் பீம் அண்ட் நார்மன் ஆஸ்மர், நளின் ஓபராய். இந்த பவித்ர பிரபாகரோட ஸ்டோரி ஒரு சின்ன கிராமத்துல ஸ்டார்ட் ஆகுது. இவன் ஸ்டடிஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருப்பான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பா அம்மா ஒரு விபத்துல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் பீம் அண்ட் ஆண்டி மாயா பவித்ர பிரபாகரை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இவனோட ஸ்டடிஸ்க்காக மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. பவித்ர பிரபாகர் அவன் படிக்கிற ஸ்கூல்ல எல்லார் மூலமா வெறுக்கப்படுறான். அவனை லிட்டரலி ஸ்கூல்ல யாருக்கும் பிடிக்கல. பட் ஒருத்திய விட்டு இவ தான் மீரா ஜெயின். மீரா ஜெயின் ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஸ்டூடெண்டா இருப்பா அந்த ஸ்கூல்ல. அவ மட்டும் தான் பவித்ர பிரபாகரோட ஃப்ரெண்டா இருப்பா அண்ட் அவனுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவா. ஒரு நாள் பவித்ர பிரபாகரை சில பேர் அடிச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு ஏன்ஷியன்ட் யோகி, ஐ மீன் ஒரு சாமியார் மாயமா வந்து பவித்ர பிரபாகரை அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அண்ட் பவித்ர பிரபாகருக்கு சில சக்திகள் வரமாவும் கொடுக்கறாரு. அதுதான் ஸ்பைடர்மேனோட சக்திகள். அந்த சாமியார் பவித்ர பிரபாகருக்கு வரப்போற ஒரு பெரிய ஆபத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா இந்த மும்பை நகரத்துல நளின் ஓபராய் என்ற ஒரு கிரைம் லார்ட் இருக்கான். அவன்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த தாயத்து இருக்கு. அந்த தாயத்து மூலமா அவனால டீமன்ஸை இந்த பூமிக்கு வர கதவை திறக்க முடியும். அப்படி திறந்துட்டானா இந்த பூமியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தை நீ காப்பாத்தணும்னு நினைச்சா இந்த ஸ்பைடர் சக்தியை யூஸ் பண்ணி நளின் ஓபராய தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லி அந்த சாமியார் அங்கேருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. பவித்ர பிரபாகர் அந்த சாமியார் சொன்னதை சீரியஸா எடுத்துக்காம ஸ்பைடர்மேன் சக்திகளை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போதான் அங்க சில கிரிமினல்ஸ் ஒரு லேடியை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பவித்ர பிரபாகர் அதை பார்த்துட்டு இது நம்ம வேலை கிடையாது, போலீஸோட வேலைன்னு சொல்லி அந்த லேடிய காப்பாத்தாம அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பட் அந்த இடத்துக்கு அங்கிள் பீம் வராரு. அந்த லேடிய காப்பாத்த முயற்சி பண்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த கிரிமினல்ஸ்ல ஒருத்தன் அங்கிள் பீமை ஷூட் பண்ணிடுறான். அங்கிள் பீமோட கதறலை கேட்டு பவித்ர பிரபாகர் அங்க வந்துடுறான். பவித்ர பிரபாகர் அங்கிள் பீமோட இந்த நிலையை பார்த்து ரொம்பவே சோகமாகறான். அண்ட் இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு சொல்றான். அவன் மட்டும் கரெக்டான நேரத்துல அந்த லேடிய கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி இருந்தா அங்கிள் பீமுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்லி தானே பிளேம் பண்ணிக்கிறான். அங்கிள் பீம் இறந்ததுக்கு அப்புறம் பவித்ர பிரபாகர் அவனோட தவறுகளை ரியலைஸ் பண்றான். அண்ட் அங்கேருந்து தான் அவன் ஒரு ஸ்பைடர்மேனா உருவாகிறான். அண்ட் நளின் ஓபராய் கிட்ட இருந்து இந்த மும்பை நகரத்தை காப்பாத்துறான். பவித்ர பிரபாகரோட ஸ்டோரி இந்தியன்ஸ் கேத்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அண்ட் காஸ்டியூம் கூட பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் கேத்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. வரப்போற ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர் வெர்ஸ் அனிமேட்டட் மூவில கண்டிப்பா இந்த பவித்ர பிரபாகரோட அப்பியரன்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் இந்த வீடியோல எப்படி பவித்ர பிரபாகர் ஒரு ஸ்பைடர்மேனா உருவானன்றதை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருப்பேன். கண்டிப்பா இன்னொரு வீடியோல பவித்ர பிரபாகரோட ஃபுல் ஸ்டோரியை நான் கவர் பண்றேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்பைடர்மேனை பார்ப்போம். ஸ்பைடர்மேன் 2099. இந்த ஸ்பைடர்மேனோட ஸ்டோரி ஃபியூச்சர்ல இயர் 2099 செட் பண்ணிருப்பாங்க. இந்த இயர் 9-8 பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் கிடையாது, இங்க மிக்வல் ஓ ஹாரான்றவன் தான் ஸ்பைடர்மேனா இருப்பான். மிக்வல் ஓ ஹாராவை ஸ்பைடர் பைட் பண்ணி ஸ்பைடர் பவர் கிடைக்காது. லேப்ல நடக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் இவனுக்கு ஸ்பைடர் பவர் எல்லாம் கிடைக்கும். இந்த ஸ்பைடர்மேன் 2099 ஸ்டோரியை பாத்தீங்கன்னா இந்த இயர்ல எல்லாமே அட்வான்ஸா இருக்கிற காலகட்டத்துல இங்க இருக்கிற மக்கள் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மூலியமா இயக்கப்படுறாங்க. இந்த மாடர்ன் நியூயார்க் சிட்டில போலீஸ், மிலிட்ரி அண்ட் சில அத்தியாவசியம் சர்வீஸ் எல்லாமே இந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் அல்கிமேக்ஸ் மூலியமா இயக்கப்படுது. இந்த அல்கிமேக்ஸ் ஒரு சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மென்ட் கம்பெனியா இருக்கும். இங்க இருக்கிற ஒரு லேப்ல எப்படி ஸ்பைடர்மேனோட சக்திகளை ஜெனெடிக் மூலியமா இன்னொரு ஹியூமனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம்ன்ற ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. மிக்வல் ஓஹாரா அந்த ஜெனெடிக் ப்ரோக்ராமோட ஹெட்டா இருப்பான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா அல்கிமேக்ஸ் சில ஸ்பைடர் சோல்ஜர்ஸ் உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. ஃபைனலி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஹியூமனை வச்சு டெஸ்டும் பண்ணுவாங்க. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடும். அண்ட் அந்த ஹியூமன் அங்கேயே இறந்து போயிடுறான். மிக்வல் ஓஹாரா அந்த ஹியூமன் இறந்து போனதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்றான்.
அண்ட் அல்கிமேக்ஸ் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் டைலர் ஸ்டோனை போய் சந்திக்கிறான். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகறதாவும் அண்ட் இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்றதாவும் சொல்லுவான். பட் டைலர் ஸ்டோனுக்கு மிக்வல் ஹாரா சொன்னதை சுத்தமா பிடிக்கல. அதுக்காக மிக்வல் ஹாரா கிட்ட கடைசியா என் கூட ஒரு ட்ரிங்க் ஷேர் பண்ணுன்னு சொல்லுவான். அந்த ட்ரிங்க்ல மோஸ்ட் அடிக்டட் ட்ரக் டைலர் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணிருப்பான். அந்த ட்ரக் பத்தி சொல்லணும்னா, ஒன்ஸ் ஒருத்தர் இந்த ட்ரக் கன்சியூம் பண்ணிட்டா லைஃப்ல அவனால இந்த ட்ரக் இல்லாம உயிர் வாழவே முடியாது. சோ டைலர் ஸ்டோன் ட்ரிக் பண்ணி மிக்வல் ஹாராவை இந்த ட்ரிங்க குடிக்க வச்சிடறான். அண்ட் மிக்வல் ஹாரா கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், நீ குடிச்சது சாதாரண ட்ரிங்க் இல்ல, அதுல நான் மோஸ்ட் அடிக்டட் ட்ரக் கலந்திருக்கேன். இந்த ட்ரக் மார்க்கெட்ல எங்குமே கிடைக்காது, அல்கிமேக்ஸ் மட்டும் தான் இந்த ட்ரக் லீகலா விற்பனை செய்ய முடியும். கண்டிப்பா உனால இந்த ட்ரக் இல்லாம வாழ முடியாது, நீ இந்த அல்கிமேக்ஸை தேடிதான் வரணும், அப்போ உனக்கு எங்களோட உதவி தேவைப்படும். இதை கேட்டதுக்கு அப்புறம் மிக்வல் ஹாரா டைலர் ஸ்டோன் ஆபீஸை விட்டு கிளம்புறான். அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருந்த ட்ரக் ரொம்ப தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. மிக்வல் ஹாரா கண் முன்னாடி சம் ஹாலுசினேஷன் கிரியேட் ஆகுது. அதனால அவன் தெரியாம அவனோட கேர்ள் ஃபிரண்ட் டீனாவை ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். அண்ட் அது டீனான்னு தெரிஞ்ச உடனே அவகிட்ட மன்னிப்பு கேக்குறான். அண்ட் அவன் தன்னை கியூர் பண்றதுக்காக ஜெனட்டிக் லேப நோக்கி போகிறான். ஏற்கனவே ஃபெயில் ஆன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் மேல டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனோட லேப் பார்ட்னர் ஆரன் அங்க வரான். ஆரம்பத்துல இருந்து இவன் மிக்வல் ஹாராவோட வர்க்கை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவான். அதனால ஏரன் ஜெனட்டிக் மிஷினை ஓவர்லோட் ஆக்கிடுறான். அந்த ஜெனட்டிக் மிஷின் பிளாஸ்ட் ஆகுது. பட் அந்த பிளாஸ்ட்ல மிக்வல் ஹாராவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏரன் மிக்வல் ஹாராவை உயிரோட நிக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறான். மிக்வல் ஹாரா உயிரோட தான் இருந்தான், பட் அவனுக்குள்ள சில மாற்றங்கள் இருந்தது. அவனோட பற்கள் வாம்பயர் மாதிரி வெளியே வந்திருந்தது. அண்ட் அவனோட விரல்கள் உள்ள இருந்து ஷார்ப்பான நகங்கள் உருவாயிருந்தது. அதை பார்த்த உடனே ஏரன் ஒரு கன் எடுத்து மிக்வல் ஹாராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். பட் மிக்வல் ஹாரா ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தான். அண்ட் அவனோட ஒரு ஒரு அட்டாக்கையும் ஈஸியா டாச் பண்ணிட்டு இருந்தான். யாரன் மிக்வல் ஹாராவை அட்டாக் பண்ணும் போது தெரியாம அங்க இருக்கிற ஒரு மெஷினை ஷூட் பண்ணிடுறான். அண்ட் அந்த மெஷின் பிளாஸ்ட் ஆயிருது. அந்த விபத்துல யாரன் டாப் ஃபுளோர்ல இருந்து கீழே விழ பாப்பான். அப்பதான் மிக்வல் ஹாரா அவனை காப்பாத்த முயற்சி பண்றான். பட் யாரன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அல்கிமேக்ஸோட செக்யூரிட்டிஸ் மிக்வல் ஹாராவை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. பட் மிக்வல் ஹாரா ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா இப்ப அவங்க கிட்ட ஸ்பைடர்ஸோட சக்திகள் இருந்தது. மிக்வல் ஹாரா அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, அல்கிமேக்ஸ்ல இருந்து தப்பிக்கும் போது ஒருத்தன் தோர் காஸ்டியூம்ல சுத்திட்டு இருந்தான். அப்ப அவனோட காஸ்டியூம் பிடிக்க போது அவனோட ஷார்ப்பான நகங்கள் அந்த காஸ்டியூம் டேமேஜ் பண்ணல. ஏன்னா அந்த காஸ்டியூம் அன்ஸ்டேபிள் மாலிகூல் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல உருவாயிருந்தது. சோ அந்த மாலிகூல் ஃபேப்ரிக் மெட்டீரியல் மூலமா மிக்வல் ஹாரா அவனோட காஸ்டியூம் டிசைன் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் மிக்வல் ஹாரா ஸ்பைடர்மேனா மாறி அந்த ஈவல் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்பைடர்மேன் 2099 ஓட பவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்த ஸ்பைடர்மேன் மாதிரி பவர்ஸ் இருந்தாலும் அவங்களை விட இந்த ஸ்பைடர்மேன் 2099 கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருப்பான். எக்ஸாம்பிளுக்கு, சூப்பர் ஹியரிங், நைட் விஷன், டெலிஸ்கோபிக் வியூ, அப்புறம் மத்த ஸ்பைடர்மேன் கம்பாரிசன்ல இவனோட ஹீலிங் பவர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கூடவே விரல்கள்ல ஷார்ப்பான நகங்கள் இருக்கு. இந்த நகங்கள் ஒரு பிளேடு மாதிரி, எந்த மெட்டீரியலா இருந்தாலும் அதை கிழிச்சு சுக்குநூறு ஆக்கிடும். அப்புறம் ஆர்கானிக் வெப் இருக்கு, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ரொம்பவே சிறந்தவன். அப்புறம் இவங்கிட்ட இருக்கிற காஸ்டியூம் மூலமா கிளைட் பண்ண முடியும், ஐ மீன் லிட்டரலி பறக்க முடியும். தென் இந்த காஸ்டியூம் மாலிகூல் ஃபேப்ரிக்ல உருவானதுனால புல்லெட்ஸ், பிளேட் அண்ட் ஃபயர் இதுகிட்ட இருந்து இவனை காப்பாத்தும். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோல ஸ்பைடர்மேன் நாய், சுப்பீரியர் ஸ்பைடர்மேன், இந்தியன் ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன் 2099 இவங்க எப்படி ஸ்பைடர்மேனா உருவாகினாங்கன்றதை பார்த்தோம். இது பார்ட் ஒன்னு தான். இதை தொடர்ந்து காஸ்மிக் ஸ்பைடர்மேன், மைல்ஸ் மொராலஸ், ஸ்பைடர் ஹாம் அண்ட் ஸ்கார்லெட் ஸ்பைடர்மேன் இவங்களை பத்தி நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, காமிக் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை, டில் தென் பாய்.